உறவு மலர் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலர் புனித இடம் ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைவிட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம் 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 உறவு மலர் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இந்த உலகில் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் இறைவனுடைய சாயல் நல்லதை செய்ய பணிக்கப்பட்டிருக்கின்றோம் நல்லவர்களாக வாழ ஆசிக்க வேண்டும் முதலில் நல்லதை எண்ணத்தில் கொணர வேண்டும் நல்லதை நாம் நினைக்கும் பொழுது நம்மை அறியாமல் நன்மைகள் பிறக்கும் என்பதையும் நம்ப வேண்டும் நம்மிடத்திலே நன்மைகள் ஊற்றெடுத்து இருக்கும் பொழுது நாம் நல்லவர்களாக நம்மை அறியாமல் மாறிவிடுவோம் தீமைகள் நம்மை அறியாமலே நம்மை விட்டு மறைந்துவிடும் மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க நம்மையே நாம் தயாரிப்போம் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் Alleluia, 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 ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். எட்டாம் அதிகாரம் 11-13 இத்தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன், இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்மை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதும், நமக்கு 1000 பலிகள் பிறக்கும். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட மனம் படைத்தவர்கள் மீது நம் தெய்வம் மிக மிக பிரியமாக இருக்கின்றார். அவர்களை அதிகமாக நம் தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார் என்பதையும் மனத்தில் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபேல் நல்ல மனத்தையும், காயினுடைய பொறாமை மற்றும் வஞ்சக மனத்தையும், அந்த வஞ்சகத்தினால் பொறாமையினால் எழுந்த அவன் செய்த அந்த கொலையையும் நாம் வாசிக்க கேட்டோம். இதனால் கடவுள் காயினை சபிக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய திருச்சபையில் மறை வல்லுநர்கள் ஒருவரான புனித அகஸ்தினார் சொல்லுவார், நன்மை தொடர்த்தோடு இணைந்த பரிசுத்தமும் நம்முடைய ஜப வாழ்வும் பரலோக வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லும் என்று இப்படி சொல்லுகின்றார். மேலும் அவர் சொல்லுவார், நீ நன்மை செய்ய அறிந்து இருப்பினும் அதை செய்யாமல் விட்டுவிட்டால் பாவம் என்று சொல்லுகின்றார். இன்னும் புனித சின்னப்பர் சொல்லுவார், பேதுர் முதல் திருமுகம் 3 தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள், மாறாக நீங்கள் ஆசி கூறுங்கள் என்று இப்படியாக அவர் சொல்லுகின்றார். எபிரேயர் திருமடல் 13 நாம் பார்க்கின்றோம், சகோதர அன்பிலே நிலைத்திருங்கள், இதுவே கடவுளுக்கு மிகவும் உகந்த வாழ்க்கை என்று. ஆம், இன்றைய காலத்தில் நம்மிடத்திலே அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய சமூகத்திலே நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் நாம் பரந்த மனம் படைத்தவர்களாக பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அப்படிப்பட்ட மனத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். தெய்வமே என்னை பொழுது உமக்கு தருகிறேன்.
ஆண்மனர் கருணை மன்றாட்டும் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது வேண்டுகிறோம். நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நினைத்திருக்க எம்முள் எழுந்துவாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செயல்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்த எங்களுக்கு துணை புரிகிறவாறும் நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களால் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களால் வாழவும் எங்களை வழியெல்லாம் நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமீன். வாழும் இறைவா என்னில் வாழ நீவா, விண்ணில் வாழும் இறைவா என்னில் வாழ நீவா, மண்ணில் காணா மகிழ்வை உன்னில் காண வரும் தாரா, கழகம் இல்லா நெஞ்சோடும் கழகம் இல்லா சொல்லோடும் விளங்கிட விழி நிடவிழி எலி தேவாவாரும். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இரு பாராக. உம் ஆன்மாவோடும் இரு பாராக. எல்லா வல்லமையும் நிறைந்தனும் ஆண்டவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து காட்டுகின்ற பாதையில் தினம் தினம் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.